டு குட்டி சுபா யூடியூப் சேனல். நம்ம அர்ச்சனாவை எல்லாருக்குமே பிடிக்கும். விஜே அர்ச்சனா பிக் பாஸ் சீசன் 4ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு சர்ஜரியும் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ எல்லாமே ரெக்கவர் ஆகி வீடு திரும்பியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க ரொம்ப எமோஷ்னலாக நான் மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ண அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அறுவை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பி உள்ள அர்ச்சனா தழுதழுத்த குரலில் உணர்ச்சியான ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதில், எனக்காக பிரார்த்தனை செஞ்ச அனைவருக்கும் நன்றி, இது என் மறுஜென்மம் என்றார். வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது, அதனால் அனைவரும் அன்பாக இருங்கள் என உணர்ச்சியுடன் பேசினார். இந்த வீடியோவை பார்த்த அவரது ரசிகர்கள் மிகுந்த கவலையடைந்துள்ளனர். தமிழில் முன்னணி தொகுப்பாளினியாக இருக்காங்க அர்ச்சனா. இவங்க இளமை புதுமை காமெடி டைம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி மிகவும் பிரபலமானாங்க. சமீபத்தில் பிக் பாஸ் 4வது சீசனில் அர்ச்சனா கலந்து கொண்டார். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு அர்ச்சனா மிகவும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். இதனாலேயே இவங்க எந்த ஒரு பேட்டியிலும் கலந்து கொள்ளலை. தனது யூடியூப் சேனலில் மட்டுமே வீடியோக்களை வெளியிட்டு வந்துள்ளார். சமீபத்தில் விஜய் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியில் தொகுப்பாளினியாக பணியாற்றினார். மூளையில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக திடீரென அறுவை சிகிச்சை நடைபெற இருப்பதாக இன்ஸ்டாகிராமில் கூறியிருந்தார். இதையடுத்து கடந்த வாரம் அவருக்கு செரிப்ரோஸ்பைனல் திரவ கசிவுக்கான அறுவை சிகிச்சை முடிந்து தற்போது நலமுடன் வீடு திரும்பியுள்ளார். அர்ச்சனா தனது யூடியூப் சேனலில் தழுதழுத்த குரலில், நான் நலம் பெற வேண்டி பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் நன்றி, இது என்னோட மறுஜென்மம் என்றார். வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, அதனால் அனைவரும் அன்பாக இருங்கள் என்று உணர்ச்சியுடன் பேசினார். மேலும் அந்த வீடியோவில் அவர் வீடு திரும்பும் போது வீல் சேரில் வந்த காட்சியையும் அவர் பதிவிட்டிருந்தார். இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் அர்ச்சனா எல்லாம் சரியாகிவிடும் என்று அவருக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர்.